இலங்கை விவகாரம் குறித்து கருணாநிதி பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகருடன் பேச்சுவார்த்தை. நாடு கடத்தும் உத்தரவிற்கு எதிராக புகலிட கோரிக்கையாளர்கள் வழக்கு. மகிந்த அரசாங்கத்தை போன்று பலமான அரசாங்கம் இலங்கையில் கடந்த காலங்களில் இருக்கவில்லை என்கிறார் என்றாம். பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேரும் விடுவிக்கப்படாவிடின் சுமூக நிலையொன்று ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைத்து பீடாதிபதிகளும் சபதம். இனி விரிவான செய்திகள். இலங்கை விவகாரம் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானிகர் மைக் நித்தௌரியானாகிஸுடன் பேச்சு நடத்தியுள்ளார். நேற்றைய தினம் கருணாநிதிக்கும் பிரித்தானிய பிரதி உயர்ஸ்தானியருக்கும் இடையில் சென்னையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அண்மையில் சென்னையில் நடைபெற்ற டிசோ மாநாட்டு தீர்மானங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கைது தொடர்பில் கருணாநிதி அதிருப்தி வெளியிட்டுள்ளார். மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தலையீடு செய்ய வேண்டுமெனவும் கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு கடத்தும் உத்தரவிற்கு எதிராக இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலிய உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். 56 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் மூலம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு பெரும் சவால் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு கடத்தும் உத்தரவுகளை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை 4:30 இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்படவிருந்தனர். நாடு கடத்தும் உத்தரவிற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை விதிக்குமாறு புகலிட கோரிக்கையாளர்கள் கோரியிருந்தனர். இந்த மனுக்கள் தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த மனுக்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் வரையில் குறித்த புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த முடியாத நிலைமை ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்திற்கு ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என குடிவரவு அமைச்சர் கிறிஸ் புவனின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்படுவது தொடர்பில் முழுமையான விளக்கம் அளிக்குமாறு சிட்னி உயர்நீதிமன்ற நீதவான் டைசன் ஹெய்டன் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 4 விடுவிக்கப்படாவிடின் சுமூக நிலையொன்று ஏற்படும் என்ற பேச்சுக்கு இடமில்லை என அனைத்து பீடாதிபதிகளும் ஒருமித்து கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை தொடர்பாக ஆராய்வதற்கான கூட்டம் ஒன்று காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. மாணவர்கள் கைது தொடர்பாக தமக்கு எவ்விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை என கூறிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கொழும்பிலிருந்தே அனைத்தும் நடப்பதாக ஒத்துக்கொண்டார். பல்கலைக்கழகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அனைவரும் இணைந்து செயற்பட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அழைப்பு விடுத்த போதும் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மாணவர்களும் விடுவிக்கப்படும் வரைக்கும் விரிவுரையாளர்களோ எதுவும் நடக்காது எனவும் பகிஷ்கரிப்பு தொடரும் எனவும் அனைத்து பீடாதிபதிகளும் ஒருமித்து தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பை காரணம் காட்டியே இன்றைய மருத்துவபட மாணவர்களது போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கண்டன எதிர்ப்பு போராட்டத்திற்கு பல்கலைக்கழகத்தின் அனைத்து தரப்புகளும் தமது ஆதரவை வழங்க முன்வந்துள்ளன. மறுபுறத்தே பல்கலைக்கழக பிரதான வளாகத்திற்குள்ளும் மருத்துவ பீடத்திற்குள்ளும் வெளியார் செல்ல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. நுழைவாயில் பணியில் உள்ள போலீசாரது பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் தொடர்பில் கடுமையான நெருக்குவாரங்கள் அமுலுக்கு வந்துள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை போன்று பலமான அரசாங்கம் இலங்கையில் கடந்த காலங்களில் இருக்கவில்லை எனவும் எதிர்காலத்திலும் இலங்கையில் இப்படியான பலமான அரசாங்கம் அமையாது எனவும் இந்தியாவின் இந்து பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் என் ராம் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியா சென்ற ஊடகவியலாளர்கள் குழு வந்து சென்னையில் நடைபெறும் ஊடகவியலாளர் ஆசிய பயிற்சி மத்திய நிலையத்திற்கு சென்றிருந்த போது ராம் இதனை கூறியுள்ளார். விடுதலை புலிகள் புல்போட் தளபதியை போன்று எவ்வித இரக்கமுமின்றி மனிதர்களை கொலை செய்ததன் காரணமாக விடுதலை புலிகள் போரில் அழியும் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் புலிகளுக்கு அஞ்சி அமைதியான கொள்கையை கடைபிடித்து வந்தனர்.
எனினும் தற்போது விடுதலை புலிகள் அழிந்துவிட்டதால் தமக்கு கிடைத்துள்ள அரசியல் சுதந்திரத்தை எவருக்கும் அஞ்சாது நாட்டுக்கு நன்மை தரும் வகையில் பயன்படுத்த வேண்டும். இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வொன்றை ஏற்படுத்த தமது முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டுமெனவும் ராம் கூறியுள்ளார். விடுதலை புலிகளின் இரண்டு பாரிய தவறுகள் காரணமாக தமிழகத்திலிருந்து அந்த அமைப்புக்கு கிடைத்து வந்த உதவிகள் மூச்சாக இல்லாமல் போயின. 1987 இந்திய இராணுவத்துடன் போரில் ஈடுபட்டமை 1991 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை கொலை செய்தமை ஆகிய காரணங்களினால் இந்திய அரசு மற்றும் மக்களிடம் இருந்த அனுதாபம் இல்லாமல் போனது. தற்போது இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எந்த விதத்திலும் உதவுவதற்கு முன்வரமாட்டார்கள். எனினும் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வொன்று அவசியம் என்ற நிலைப்பாட்டில் தமிழக மக்கள் இருக்கின்றனர். தமிழகத்தில் நடைபெற்ற டெசோ மாநாட்டின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கூறிய போதிலும் இது ஒரு அரசியல் கருத்தாகும். இதுகுறித்து தமிழக அரசியல்வாதிகளுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை எனவும் அர்ராம் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். இதற்கான அழைப்பு நேற்றைய தினம் கூட்டமைப்பிற்கு விடுக்கப்பட்டுள்ளது. இடையில் நின்று போயிருக்கும் அரசியல் தீர்வு முயற்சிகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் அழுத்தங்களை கொடுத்து வரும் ஒரு சூழ்நிலையில் அரசியல் தீர்வு பேச்சுக்களை உடனடியாக முன்னெடுப்பது குறித்து ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது சில யோசனைகளை முன்வைக்கும் சாத்தியம் இருப்பதாக அரச தரப்பு தகவல்கள் தெரிவித்தன. பிரதம நீதியரசர் விவகாரத்தினால் சர்வதேச மட்டத்தில் அரசு நெருக்குவாரங்களை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் இனப்பிரச்சினை தீர்விலும் இழுத்தடிப்பு செய்யாமல் முன்னோக்கி செல்ல உத்தேசித்துள்ள ஜனாதிபதி இந்த அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம் என அரச மற்றும் தமிழ் கூட்டமைப்பு இடையிலான பேச்சுக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதியிடம் இருந்து வந்த அழைப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனடியாக பதில் எதனையும் தெரிவிக்கவில்லை. தமிழ் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் தலைவர்கள் சிலர் கொழும்பில் இல்லாத காரணத்தால் அவர்கள் கொழும்பு திரும்பியதும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான நாள் தீர்மானிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தகவல்கள் தெரிவித்தன. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கு போதிய கால அவகாசம் தேவை என பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பூர்ண விளக்கம் அளிப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பூர்ணமான விளக்கம் அளிப்பதற்கு மேலும் 5 கால அவகாசம் தேவை என அவர் தெரிவித்துள்ளார். நீலகாந்தன் அண்ட் நீலகாந்தன் சட்டத்தரணிகள் நிறுவனத்தின் ஊடாக பிரதம நீதியரசர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நவம்பர் மாதம் 30 பூர்ணமான விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்த போதிலும் அந்த கால அவகாசம் போதுமானது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 117 ஆளும் கட்சி உறுப்பினர்களால் கையொப்பமிட்டு சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாராளுமன்ற தெருவுக்குழு விசாரணைகள் இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளன. அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தலைமையிலான பாராளுமன்ற தெரிவுக்குழுவினர் இன்று முற்பகல் 10:30 அளவில் கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா நீதவானின் பணப்பையை திருடியவர்களில் இருவர் இராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கோட்டை ரயில் நிலையத்தில் வைத்து வவுனியா நீதவான் அலெக்ஸ் ராஜாவின் பணப்பையை மூவர் அடங்கிய கும்பல் கொள்ளையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கும்பலில் 2 இராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர்கள் அங்கம் வகித்ததாக குறிப்பிடப்படுகிறது. நீதவான்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீதவான் அலெக்ஸ்ராஜ் அதிகாலை 5:30 ரயிலில் கொழும்பை அடைந்து பஸ்ஸில் ஏறிய போது இவ்வாறு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 17 வரையில் விளக்கம் அறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச மற்றும் தேசிய ரீதியில் எந்த சக்திகள் வந்தாலும் திவிநகம சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த தடைகள் வந்தாலும் பயங்கரவாதத்தை தோற்கடித்ததை போந்து திவிநகம சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலத்தினால் கிடைக்கும் பல பலன்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா சந்திரஜோதி கல்லூரியில் நடைபெற்ற கண்காட்சியொன்றை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச இதனை கூறியுள்ளார். குறைந்த வருமானத்தை பெறும் 18 லட்சம் பேரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும்
சமூர்த்தி அதிகாரிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் முன்னெடுக்கப்பட்ட திபிநகம சட்டமூலத்தை தற்போது பலர் எதிர்த்து வருகின்றனர். முற்போக்கான வேலையொன்றை செய்ய முனையும் போது இவ்வாறான எதிர்ப்புகள் வெளியிடப்படுகிறது. மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் திபிநகம சட்டமூலத்தை நிறைவேற்றி மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கப் போவதாகவும் அமைச்சர் பசில் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிரான விசாரணைகள் பக்க சார்பற்ற முறையில் அமைய வேண்டுமென நீதவான்கள் கோரியுள்ளனர். மாவட்ட மற்றும் மேஜிஸ்ட்ரேட் நீதவான்கள் நேற்றைய தினம் பிரதம நீதியரசரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டு ஊடக அறிக்கையில் நீதவான்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். பக்க சார்பற்ற முறையிலும் சுயாதீனமான முறையிலும் விசாரணைகள் அமைய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்கள் சந்தேக நபருக்கு எதிராக விசாரணை செய்யும் நடைமுறை உலகில் எங்கும் கிடையாது என நீதவான்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்கள் அது தொடர்பான விசாரணைகளை நடத்தும் நடைமுறை அடிப்படை நீதி தர்மங்களுக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளனர். பிரதம நீதியரசருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில ஊடகங்கள் செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பிரதம நீதியரசரை மட்டுமன்றி ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பையும் இவ்வாறான மோசமான விமர்சனங்கள் பாதிக்கும் என நீதவான்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாகிஸ்தானில் போன்று இலங்கையிலும் அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருவதாக வீடமைப்பு அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் சூழ்ச்சி திட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் எவ்வாறு நீதிமன்றத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டனவோ அவ்விதமான மோதல்களை இலங்கையிலும் ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நீதிமன்றத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த மேற்குலக நாடுகள் சூழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்ததாக தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் நிறைவடைந்துள்ள நிலையில் நாட்டை பலவீனப்படுத்த மேற்குலக நாடுகள் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேற்குலக நாடுகளின் இந்த சதி திட்டம் தொடர்பில் அரசாங்கம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென அமைச்சர் விமல் வீரவங்ச மேலும் தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவை சுற்றாடல் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா சாடியுள்ளார். நிமால் சிறிபாலடி சில்வாவின் நடவடிக்கைகளினால் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நீர்ப்பாசன திட்டங்களுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனால் சுற்றாடலுக்கு பாரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. உலகம் வெப்பமாதல் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.